سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته وذرياته أجمعين وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. تسبح له السماوات السبع والأرض ومن فيهن، وإن من شيء إلا يسبح بحمده ولكن لا تفقهون تسبيحهم إنه كان حليما غفورا. صدق الله مولانا العظيم. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد، طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها، وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. المدد يا رسول الله، المدد يا أنبياء الله، المدد يا أصحاب رسول الله صلى الله عليه وسلم، المدد يا أهل بيت رسول الله صلى الله عليه وسلم، المدد يا مشايخنا في الطرق الصوفية، خصوصا المدد يا شيخي ومرشدي أبا الحسن علي الشاذلي قدس الله سره العزيز، المدد يا شيخي ومرشدي الشيخ بهاء الدين نقشبند قدس الله سره العزيز. கண்ணியமிக்க உலமாக்களே, அறிவு சார்ந்த பெரியோர்களே, அல் குத்புல் அக்பர், அல் கௌதுல் அஷ்ஹர், சையிதுனா அபுல் ஹசன் அலி ஷாதலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனாக்கிப் வைபவ தொடரிலே பலரும் உங்களுக்கு மத்தியிலே உரையாற்றி பலவிதமான கருத்துக்களை தந்திருப்பார்கள். அதை கொண்டு நாம் இதுவரையிலும் அமல் செய்யாமல் இருந்திருந்தால் அதை கேட்டதற்கு பின்னாலும் நாங்கள் அமல் செய்திருப்போம். அதுதான் இந்த உபன்யாசங்களுடைய உண்மையான ஒரு நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான மகான்களுடைய அந்த ஞாபகார்த்த நினைவு கூறுதல் மனாக்கிப் வைபவங்கள் நடைபெறுவதே அன்னார்கள் எங்களுக்கு காட்டித்தந்த வழிமுறைகளை எடுத்து நடப்பதன் மூலம்தான் அவர்கள் இந்த உலகத்திலே எவ்வாறு வெற்றி பெற்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆகிரத்திலேயும் வெற்றி இருக்கின்றது என்று அவர்களுக்கு பஷாரத் சுபசோபனம் கூறி அவர்களை பொருந்தி கொண்டார்களோ. ஏன், அல்லாஹு தஆலா நல்லடியார்களை பற்றி குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரத்திலே நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வஸ்ஃபுகள், அவர்களுடைய வர்ணனைகள் எல்லாவற்றையும் சொல்லி, அவர்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள் போன்றவற்றையெல்லாம் சொல்லி, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதிகளை அல்லாஹு தஆலா கூறி சூரத்து தௌபாவிலே அல்லாஹு தஆலா முடிக்கின்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களை தொட்டும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், வரது அன்ஹு, அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு பொருந்தி கொண்டார்கள். எனவே அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது என்று அல்லாஹு தஆலா வாக்குறுதி அளிக்கிறான். ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை தொட்டும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், வரது அன்ஹு, இன்னும் அவர்களும் அல்லாஹ்வை கொண்டு பொருந்தி கொண்டார்கள். அப்படி என்றால் அவர்கள் ஒருவருக்கொருடைய பொருத்தம் அல்லாஹ்வுக்கு இந்த நல்லடியார்களுடைய பொருத்தமும், இந்த நல்லடியார்களுடைய பொருத்தம் அல்லாஹ்வுக்கும் ஒன்றோடொன்று கலந்து அதற்கு பின்னால் பிரிக்க முடியாது என்ற அளவுக்கு அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்தார்கள். ஆக அத்தகைய மகான்கள் காட்டித்தந்த பாதையை நாங்கள் எடுத்து நடக்கக்கூடிய நேரத்திலேதான் நிச்சயமாக எங்களுக்கும் வெற்றி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையிலே தான் தரீக்காக்கள் உருவாக்கப்பட்டு மஷாயிஹ்மார்களால்
அந்த தரீக்காக்களை உருவாக்கி அதிலே தரீக்கா வழி நடக்கக்கூடியவர்களுக்கு சில அறிவுரைகளை வழங்கி அதன் மூலம் அவர்கள் நடப்பதனால் அவர்களுக்கு வெற்றி இருக்கின்றது என்பதை அவர்கள் எங்களுக்கு தந்துவிட்டு சென்றார்கள், காட்டிவிட்டு சென்றார்கள், நடத்திவிட்டு சென்றார்கள். மேலே ஓதி ஆயத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்த், ஏழு வானங்களும் பூமியும், ஒமம் ஃபீஹின்ன, இன்னும் அவற்றிலே உள்ளவை அனைத்தும் அல்லாவை தஸ்பீஹ் செய்கின்றன. ஏழு வானங்களும் பூமியும் அவற்றிலே உள்ளவைகளும் அல்லாவை தஸ்பீஹ் செய்கிறது. وَإِمْ مِنْ شَيْءٍ إِلَّا يُسَبِّحُ بِحَمْدِهِ, அவனை கொண்டு அவனுடைய புகழை கொண்டு இந்த உலகத்திலே மேலே சொன்ன ஏழு வானம் பூமி இவற்றிலே அவனுடைய தஸ்பீஹ் இல்லாமல் எதுவுமே இல்லை. அது உயிருள்ளதாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அல்லாவை தஸ்பீஹ் செய்து கொண்டுதான் இருக்கின்றன. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை சில கூழாங்கற்களை தன்னுடைய கையிலே எடுத்து காதிலே வைத்து கேட்டார்கள், தஸ்பீஹ் செய்தது. சைதுனா சித்தீக்குல் அக்பர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லான் அவர்களுடைய காதிலே அதனை வைத்து காட்டினார்கள், அவர்களும் கேட்டார்கள். சைதுனா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லான் அவர்களுடைய காதிலேயும் அதை வைத்தார்கள், காட்டினார்கள், அவர்களும் கேட்டார்கள். ஆக கையிலே இருந்தது தஸ்பீஹ், கையிலே இருந்தது கற்கள், அவை தஸ்பீஹ் செய்யும் சத்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கேட்டார்கள், உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கேட்டார்கள். ஆனால் இன்றும் என்றும் கியாமம் வரை அந்த தஸ்பீஹ் என்பது நிக்கப் போவதில்லை, தஸ்பீஹ் நடந்து கொண்டே இருக்கிறது, தஸ்பீஹ் நடந்து கொண்டே இருக்கிறது. இதோ இருக்கிறதே, இந்த இடத்திலே இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் இப்பொழுது தஸ்பீஹ் செய்கிறது. கல்லாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், நீர்த்துளியாக இருக்கட்டும், தஸ்பீஹ் செய்து கொண்டு தான் இருக்கிறது. எதுவரை? அது காய்ந்து இறக்கும் வரை. ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால், அந்த மரமாக இருந்தாலும், அது பச்சை மரமாக இருந்தால் அதுவும் தஸ்பீஹ் செய்கிறது. எதுவரை? அந்த பச்சை மரமாகிறது காய்ந்து சருகாகும் வரை. எப்பொழுது லஹுல் மஹ்ஃபூஸ் அதனுடைய காலம் முடிந்து விட்டது என்று வருகின்றதோ, அது அந்த மரத்திலிருந்து உதிர்ந்து காய்ந்து இறந்து விட்ட நேரத்திலே அதனுடைய தஸ்பீஹ் முடிந்து விடுகிறது. மனிதன் எவ்வாறு அவனுடைய கடைசி சக்ராத்துடைய நேரத்திலே அவனுடைய மூச்சு பிரிந்து விடுகிறதோ, அதே போன்று அவனுடைய அமல்கள் நின்று விடுகின்றதோ, அதே போன்று பச்சை மரங்களும் தஸ்பீஹ் செய்கின்றன. அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை இரண்டு கபர்களுக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே திடீரென்று ஒரு ஈத்த மரத்தின் ஓலையை எடுத்து அதனை இரண்டாக பிளந்து இரண்டு கபர்களுக்கு மேல் வைத்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லா, என்றும் இல்லாதவாறு புதினம் ஒரு புதிதாக ஒரு வேலையை செய்கின்றீர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது செய்தால் சஹாபாக்கள் உடனே விளக்கம் கேட்பார்கள். கேட்டார்கள், யார் ரசூலல்லா, ஈத்த மரத்து ஓலையை இரண்டாக பிளந்து இரண்டு கபர்களுக்கு மேலும் வைத்தீர்களே, இதனுடைய ரகசியம் என்ன, ஏன் செய்தீர்கள்? அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இரண்டு கபரிலேயும் இருக்கக்கூடியவர்களுக்கு வேதனை செய்யப்படுகிறது, இரண்டு கபரிலேயும் இருக்கக்கூடியவர்களுக்கு வேதனை செய்யப்படுகிறது. பச்சை மரங்கள் அல்லாவை தஸ்பீஹ் செய்கின்றன. நான் அந்த ஓலையை, அந்த ஈத்த மரத்து ஓலையை வைத்ததன் காரணம், அது காய்ந்து சருகாகும் வரை அதனுடைய தஸ்பீஹ் நடந்து கொண்டிருக்கும். அந்த தஸ்பீஹின் வரக்கத்தினால் அல்லாஹு தாலா இந்த கபராளிகளுடைய வேதனையை குறைப்பான் அல்லது அகற்றுவான் என்று சொன்னார்கள். ஆக அந்த மரத்தினுடைய தஸ்பீஹின் வரக்கத்தினால் அங்கே கபராளிகளுடைய வேதனை உயர்த்தப்படுகிறது, குறைக்கப்படுகின்றது, அல்லது தடுக்கப்படுகின்றது, அல்லது இல்லாமல் ஆக்கப்படுகிறது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், சஹாபாக்கள் கேட்டார்கள், அவர்கள் வழி நடந்த உண்மை நாதாக்கள், வலிமார்கள், மஷாயிகுமார்கள் கேட்டார்கள். ஏற்கனவே நான் கூறியதை போன்று இப்பொழுதும் அந்த தஸ்பீஹ் நடக்கிறது, ஆனால் எங்களுக்கு கேட்கிறதா இல்லை, எங்களுக்கு அதை கேட்கக்கூடிய சக்தி இருக்கிறதா, இருக்கிறது, அதனை நாங்கள் உருவாக்கி கொள்ளவில்லை.
அதனை கேட்கும் சக்தி இருக்கிறது, ஆனாலும் அந்த சக்தியை நாங்கள் உருவாக்கி கொள்ளவில்லை. உதாரணமாக மனிதனை எடுத்துக்கொண்டால், இன்று மனிதனாக இருக்கக்கூடிய எல்லாரையும் எடுத்துக்கொண்டாலும் கூட, வைத்தியர்களை எடுத்துக்கொண்டால் டாக்டர்கள், அவர்கள் மனிதர்கள். லாயர்கள் எடுத்துக்கொண்டால் வக்கீல், மனிதர்கள். வியாபாரிகளை எடுத்துக்கொண்டால் மனிதர்கள். அல்லது சாதாரண ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால், வியாபாரி எடுத்துக்கொண்டால் மனிதர். ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனும் மனிதன். ஆனால் எல்லோரும் மனித இனத்தை சார்ந்தவர்கள், ஆனால் அவர்களுடைய தரத்திலே வித்தியாசம். ஏன் வித்தியாசம்? அவர்களுக்கிடையிலே இருந்த, அவர்கள் உள்ளே இருந்த அந்த உணர்வுகள் தட்டி எழுப்பப்பட்டு, அவர்களுடைய திறமைகள் வெளிக்கொண்டு வரப்பட்டு, அவர்கள் அந்தந்த அந்தஸ்தை அடைந்தார்கள். சாதாரண மனித லெவல் அந்த மட்டத்திலே இருந்தவர்கள், ஒருவர் டாக்டர் ஆகினார், இன்னொருவர் லாயர் ஆகினார், இன்னொருவர் வக்கீல் ஆகினார், இன்னொருவர் ஏதோ ஒன்றாகினார், வியாபாரி ஆகினார், அப்படி ஆகினார், இப்படி ஆகினார். ஆனால் எல்லோரும் மனிதர்கள். ஒருவருடைய திறமை என்பது இன்னொருவருக்கு கிடைக்க முடியாது என்பதல்ல, முடியும், முயற்சி செய்தால் முடியும், முயற்சி செய்தால் முடியும். தரீக்காக்களை தோற்றுவித்த மஷாயிகுமார்கள், நாதாக்கள், வலிமார்கள், அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களுக்கு எப்படி ஃபிராசத்தி என்ற பார்வை வந்தது? மற்றவர்களுடைய கல்வுகளை உற்று நோக்கக்கூடிய பார்வை, ஃபிராசத் என்ற பார்வை எப்படி வந்தது? அவர்கள் முயற்சி செய்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். நாம் முயற்சி செய்யவில்லை, பெற்றுக்கொள்ளவில்லை. அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால்தான் தரீக்காக்கள் மனிதனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் விஷயத்திலே முழு முயற்சியாக ஈடுபடுது. தஸ்கியத்து நஃப்ஸ், தரீக்காக்களுடைய வேலையே தஸ்கியத்து நஃப்ஸ், உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது. ஏன் உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும்? ஏன் உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும்? உள்ளம் என்பது கல்புல் முஃமின் அர்ஷுல்லாஹ். ஒரு முஃமினுடைய கல்பு இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய அர்ஷ். அப்படி என்று சொன்னால், ஒரு முஃமினுடைய, உண்மையான முஃமினுடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா குடியிருக்கிறான். இதனால் நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது, அல்லாஹு தஆலா அவ்வளோ சிறிய ஒரு கல்பிலே இறங்கி சிறியவனாகி விட்டான் என்பது அல்ல அர்த்தம். அது வேறு ஆழமான அர்த்தம் இருக்கிறது அது. ஆக மனிதனுடைய அந்த கல்பு இருக்கிறதே, அது அல்லாஹு தஆலாவுடைய அர்ஷ், சன்னிதானம், அவனுடைய ஒரு சிம்மாசனம். ஒரு மனிதன் அல்லது ஒரு அரசனை எடுத்துக்கொண்டால், அந்த அரசன் அந்த சிம்மாசனத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த அரசன் அந்த சிம்மாசனத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது சாதாரண ஒரு மனிதனை எடுத்துக்கொள்வோம், அந்த சாதாரண மனிதன் ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்திலே அவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த இடம் எப்படி இருக்க வேண்டும்? அவனுக்கு இருப்பதற்கு தகுதியான ஒரு இடமாக, காலியானதாக, எந்த விதமான ஒரு ஆக்குபேஷன், அதாவது அதிலே யாரும் இல்லாத ஒரு இடமாக அது இருந்தால்தான் அவர்களுக்கு அதிலே இருக்க முடியும். ஒரு மந்திரி எடுத்துக்கொள்வோம், ஜனாதிபதி எடுத்துக்கொள்வோம். ஒரு ஜனாதிபதிக்குண்டான ஆசனத்திலே ஜனாதிபதி அமர வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆசனத்தில் யாரும் இல்லாமல் இருக்கவும் வேண்டும். அதே நேரத்தில் அந்த ஆசனம் என்பது, அந்த சிம்மாசனம் என்பது அந்த ஜனாதிபதிக்கு தகுதி வாய்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அதிலே அமர முடியும். ஆக கல்புல் மூமின் அர்ஷுல்லாஹ் என்று சொன்னால், அல்லாஹு தஆலாவுடைய அர்ஷ், அந்த மூமினுடைய கல்பு என்று சொன்னால், அது அதற்குண்டான அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகளை அந்த கல்பு என்பது பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொண்டால்தான், அந்த கல்பிலே மற்ற எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே தான் அது அல்லாஹ்வுடைய அரசாக அது மாற முடியுமே ஒழிய, அதிலே நஜீசுகளும் மற்றும் உண்டான ஷைத்தானியத்துகளும் அந்த கல்பிலே இருக்கக்கூடிய நேரத்திலே நிச்சயமாக அந்த கல்பு என்பது அர்ஷுல்லாவாக ஆக முடியாது. ஆக அத்தகைய ஒரு தன்மையை ஆக்கி கொள்வதற்காகத்தான் தரீக்காக்கள் தஸ்கியத்து நஃப்ஸ், உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது என்ற நிலையை ஆக்கினார்கள். ஆக உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது என்று சொல்லக்கூடிய நேரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இன்று சாதாரணமாக
தரீக்காக்கள் எடுத்துக்கொண்டால் அவுராதுகள் விருதுகள், காலை மாலை ஓதக்கூடிய விருதுகள் என்று பலவிதமான ஓதல்களை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். எந்த தரீக்காவை எடுத்துக்கொண்டாலும் உலகத்திலே கிட்டத்தட்ட 40 மெயின் தரீக்கா, 41 மெயின் தரீக்காக்களும் அதிலே இருந்து பிரிந்த கிளை தரீக்காக்களும் எண்ணற்றவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. எண்ணற்ற தரீக்காக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த தரீக்காவை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட, எந்த தரீக்காவை எடுத்துக்கொண்டாலும் இஸ்திகஃபார், சலவாத், திக்ர் இல்லாத அவுராத் என்பது கிடையாது. காதிரியா தரீக்கா, ஷாதலியா தரீக்கா, நக்ஷபந்தியா தரீக்கா, திஜானியா, சுஹரவர்தியா, மௌலவியா, அதில் அதிலிருந்து பிரிந்த காதிரியாவிலிருந்து பிரிந்த ஐதுருசுல் காதிரியா, எந்த தரீக்காக்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த மஷாயிகுமார்கள் அவுராதுகளிலே இஸ்திகஃபார், சலவாத், திக்ர் இல்லாத அவுராத் இல்லை, தரீக்கா இல்லை என்று சொல்ல வேண்டும். அப்படி என்று சொன்னால் முதலாவதாக அவர்கள் ஆரம்பமாக அந்த அவுராதுகளில் வைத்திருப்பது தான் இஸ்திகஃபார். ஏன் இஸ்திகஃபாரை வைத்தார்கள்? சலவாத்தை இரண்டாவது வைத்தார்கள், மூன்றாவது திக்ரை வைத்தார்கள். நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய அரசாக எங்களுடைய கல்பை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முதலாவதாக எங்களுடைய கல்பை தூய்மைப்படுத்த வேண்டும், பாவத்தை விட்டு அகற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்திலே இஸ்திகஃபாரை வைத்தார்கள். எப்படி வைத்தார்கள் இஸ்திகஃபார்கள்? அவர்கள் நினைத்தபடியா வைத்தார்கள்? இல்லை. குர்ஆனுடைய ஆதாரத்தை கொண்டு, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீதுடைய ஆதாரத்தை கொண்டு, அவர்களுடைய செயலின் ஆதாரத்தை கொண்டு இஸ்திகஃபாரை வைத்தார்கள். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், சில நபிமார்களுடைய சம்பவங்களை சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்கள் இரவு பகலாக அழைத்தார்கள், அவர்களுக்கு அதற்கு பதில் சொல்லவில்லை. அவர்கள் கஷ்டம் வந்தது, அவர்களுடைய பொருளிலே நஷ்டம் வந்தது, அவர்களுக்கு மழை இல்லை, அவருடைய விவசாயங்கள் அழிந்தன, அவர்களுடைய உயிர்கள் சேதம் வந்தது, அல்லாஹிடத்திலே முறையிட்டார்கள். அந்த நேரத்தில் சொன்னார்கள், வகுல் துஸ்தகஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பி அம்வாலிம் வபனீன். இஸ்திகஃபார் செய்யுங்கள், உங்களுடைய பொருள் அழிகிறதா, இஸ்திகஃபார் செய்யுங்கள், உங்களுடைய உயிர் சேதம் நடக்கிறதா, இஸ்திகஃபார் செய்யுங்கள், உங்களுடைய விவசாயம் அழிகிறதா, விவசாயம் அழிகிறதா, இஸ்திகஃபார் செய்யுங்கள். ஏன்? உங்களிலே இருந்து ஏற்படக்கூடிய சிறிய சிறிய தவறுகளின் காரணமாக இந்த நஷ்டம் உங்களுக்கு வருகின்றது. இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். யுர்சிலி சமா அலைக்கும் மிதுராரா, மழை இல்லையா, இஸ்திகஃபார் செய்யுங்கள், வானத்திலிருந்து அல்லாஹ் மழையை பொழிவிப்பான். மழை இல்லையே, மழை இல்லையே என்று அழுகிறீர்கள், பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், இஸ்திகஃபார் செய்யுங்கள், மழை வரும். வயும்திதுக்கும் பி அம்வாலும் இன்னும் உங்களுக்கு உங்களுடைய பொருள் நஷ்டம் ஏற்படுகிறதா, இஸ்திகஃபார் செய்யுங்கள், அந்த பொருளை அல்லாஹ் உங்களுக்கு மீட்டி தருவான். உங்களே உயிர் நஷ்டம் ஏற்படுகின்றதா, இஸ்திகஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் அதனை ஏற்று தருவான். ஆக மனிதனுக்கு ஒரு கஷ்டம் என்று வரக்கூடிய நேரத்திலே அவனுடைய உள்ளம் என்பது ஒரு அலைக்கழிக்கக்கூடியதாக இருக்கும். உள்ளம் என்பது ஒரு ஒரு நிரந்தரமான நிலையிலே இருக்காது. எனவே அந்த உள்ளத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி இஸ்திகஃபார் செய்யக்கூடிய நேரத்திலே அவனுடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் வரும். அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் கிடைக்கக்கூடிய நேரத்திலே அவனுடைய உள்ளம் என்பது ஒரு நிதானத்திலே இருக்கும். அந்த உள்ளம் என்பது தழும்பாது, கவலை அடையாது. ஆக முதலாவதாக இஸ்திகஃபாரை வைத்தார். இன்று நாம் நினைக்கலாம், இஸ்திகஃபார் இஸ்திகஃபார் தௌபா என்று சொன்னால் பாவம் செய்தவர்கள் தானே தௌபா செய்ய வேண்டும், நாங்கள் பாவம் செய்தால் தானே தௌபா செய்ய வேண்டும். அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை, ஹதீதுகளிலே வருகிறது,
இன்னி ல அஸ்தகஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி அக்தர மின் 70 மர்ரா. நான் ஒரு நாளைக்கு 70 விருத்தம், அதைவிட கூடுதலாக சில ஹதீஸ்களிலே 100 விருத்தம் என்று வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் என்னுடைய ரப்பிடத்திலே தௌபா செய்கின்றேன், இஸ்திகஃபார் செய்கின்றேன், ஒரு நாளைக்கு 70 தடவை கூடுதலாக சில ஹதீஸ்களிலே 100 தடவை என்பதாகவும் வருகிறது. அப்படி என்று சொன்னால் நாங்கள் அர்த்தம் எடுக்க முடியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்தார்கள், அதனால் தான் தௌபா செய்கிறார்கள், இஸ்திகஃபார் செய்கிறார்கள் என்று? நஊது பில்லா. அவர்கள் பாவம் செய்தார்கள் என்பதற்காக வேண்டி தௌபா செய்யவில்லை. அவர்களுடைய உம்மத்துகள் வரக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய ஒரு படிப்பினைக்காக வேண்டி, அவர்களுடன் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் ஒரு முறை 100 முறை ஒரு நாளிலே இஸ்திகஃபார் செய்ததாக ஹதீஸிலே தரிப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள், தொழுகை முடிந்தவுடன் நீங்கள் அஸ்தகஃபிருல்லாஹ் 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 என்று சொல்லுங்கள். பாவம் செய்தவன் தான் இஸ்திகஃபார் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தொழுதவன் பாவமா செய்தான்? அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வந்து நாங்கள் நிறைவேற்றிவிட்டு இருக்கிறோம். தொழுது முடிந்தவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் என்ன சொல்லுகின்றோம்? அஸ்தஃபிருல்லாஹல் அதீம் அஸ்தஃபிருல்லாஹல் அதீம் அஸ்தஃபிருல்லாஹல் அதீம். தொழுதது பாவமா? தொழுதது பாவமா? பாவம் செய்தவன் தான் இஸ்திகஃபார் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை என்ன? தொழுதவனுடைய நிலை என்ன? எனவே இஸ்திகஃபார் என்பது மனிதன் நியமமாக செய்ய வேண்டிய ஒன்று. அந்த இஸ்திகஃபாரை அவன் நியமமாக செய்து கொண்டு வரக்கூடிய நேரத்திலே அவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அழுக்குகள், பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே போகும். ஏனென்றால் உள்ளத்திலே ஒரு ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பொருளில் இருக்கக்கூடிய, உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு கிளாஸ், ஒரு கப், அதிலே கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அழுக்கான தண்ணீர், அசுத்தமான தண்ணீர் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது அந்த அசுத்தமான தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலே நாங்கள் தூய்மையான தண்ணீரை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இரண்டு முறை இருக்கிறது. ஒன்று, அதனை அப்படியே தூர வீசி எரிந்துவிட்டு அதை துப்புரவு பண்ணி அதிலே தண்ணீரை நிரப்பலாம், அப்படியும் செய்யலாம். இல்லாவிட்டால் நல்ல தூய தண்ணீரை கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த தண்ணீரிலே, அந்த அழுக்கான அசுத்தமான தண்ணீரிலே நாங்கள் ஊற்றிக்கொண்டே போகக்கூடிய நேரத்திலே கொஞ்ச நேரத்திலே அசுத்தமான தண்ணீர் எல்லாம் வெளியாகிவிடும், தூய்மையான தண்ணீர் அதிலே நிரம்பிவிடும். ரெண்டு முறை இருக்கிறது. ஒன்று, அப்படியே எடுத்து எரிந்துவிட்டு வேறு தண்ணீரை நிரப்புவது, அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல தண்ணீரை, தூய தண்ணீரை அதிலே நிரப்புவது. இந்த ரெண்டை கொண்டும் அந்த அசுத்தமான தண்ணீரை அகற்றி தூய்மையான தண்ணீரை அதிலே நிரப்பலாம். இது ஒரு சாதாரண உதாரணம். எனவே மனிதனுடைய கல்வி என்பது இருக்கிறதே, இந்த கல்விலே இருக்கக்கூடிய அனைத்தையும், அசுத்தங்களையும் பாவங்களையும் ஒரு மனிதன் ஒரே நேரத்திலே எடுத்து வீசிவிட முடியாது. அவனால் முடியாது, முடியாத ஒரு காரியம். என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் கொஞ்சமாக நல் அமல்கள் அதிலே புகுத்தப்பட வேண்டும். அதற்கு முதல் படி இஸ்திகஃபார் செய்ய வேண்டும். ஏன்? இரண்டாவதாக நாங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய அரசுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய அரசுடைய தங்கரிப்பு, அரசை ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி, அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி இஸ்திகஃபாரை செய்கின்றோம். அவ்வாறு இஸ்திகஃபார் செய்து கொண்டே வரக்கூடிய நேரத்திலே அந்த சிறிய 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 பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கும். இதற்குத்தான் தரீக்காக்களே முதலாவதாக இஸ்திகஃபாரை வைத்தார். அடுத்ததாக சலவாத்தை வைத்தார். நேரடியாக அல்லாஹ்விடத்திலே போக முடியாது என்பதற்காக வேண்டி இஸ்திகஃபார் செய்துவிட்டால் நேரடியாக அல்லாஹ்விடத்திலே போக முடியாது, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவருடைய மஹப்பத்துனுடைய உள்ளத்திலே வர வேண்டும். அல்லாஹ்வுக்கு நெருக்கமான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் இந்த உள்ளத்திலே வர வேண்டும். அந்த மஹப்பத் வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலா தன்னால் அவனாகவே அந்த உள்ளத்தை நேசிக்கக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான்.
அந்த உள்ளத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். முடிந்த அளவு ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை கொடுத்து விட்டால், நாம் மஹப்பத்து வைப்பதை கொண்டு மட்டுமல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை மஹப்பத்து வைக்க வேண்டும். அதுதான் மெயின். நாங்கள் அல்லாஹ் ரசூலுல்லாஹி மஹப்பத்து வைக்கிறோம், நாங்கள் ரசூலுல்லாஹ் நேசிக்கிறோம், நாங்கள் ஹுப்புர் ரசூல் ஹுப்புர் ரசூல் ஹுப்புர் ரசூல் என்று சொல்லி சொல்லி இருப்பதிலே அங்கே எந்த பிரயோசனம் இல்லை. அந்த சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பிரதி உபகாரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத், அவர்கள் மிக எங்களை நேசிக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மிம் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயீன் ஓ கமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுக்கு அடித்தளமாக அவர்களுடைய மஹப்பத்தை சொன்னார்கள். ஈமானுடைய பேசிக், ஈமானுடைய ஃபவுண்டேஷன், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் மோமின் ஆக முடியாது, நான் மோமின் என்று மார்த்தட்டி கொள்ள முடியாது, நான் மோமின், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தேவையில்லை என்று சொன்னால் அங்கே ஈமானிலே காமில் பூர்த்தி என்பது கிடையாது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களிலே யாரும் மோமினாக முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, நான் அவனளவிலே மிக நேசமானவனாக ஆகும் வரை நீங்கள் என்னை நேசிச்சா போதாது, நான் உங்களை நேசிக்கணும். ஹத்தா அக்கூன, நான் ஆகும் வரை, அஹப்ப இஸ்மு தஃப்லீல் என்று சொல்வார்கள், சூப்பர்லேட்டிவ் நவுன் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இதற்கு மேலால் ஒரு வார்த்தை இல்லை. பிக் பிகர் பிகஸ்ட், லாங் லாங் லாங்கஸ்ட், ஹை ஹய ஹையஸ்ட், ஹையஸ்ட் என்பது சூப்பர்லேட்டிவ் நவுன் என்று சொல்வார்கள். அரபி பாஷையிலே இஸ்மு தஃப்லீல் என்று சொல்வார்கள். அதற்கு மேல்பட்ட ஒரு வார்த்தை அஹப்ப இலை, மிக நேசமானவனாக ஆகும் வரை. எந்த அளவுக்கு நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன், ஆனால் என் வாப்பாவை நான் நேசிக்கிறேன், ஏலாது. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன், என் பிள்ளையிலையும் நான் நேசிக்கிறேன், ஏலாது. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன், மற்ற மனிதர்களையும் நான் நேசிக்கிறேன், ஏலாது, மூமினாக முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மிம் வாலிதிஹி, அவனுடைய பெற்றோர்களை விட, வலதிஹி அவனுடைய பிள்ளைகளை விட, வன்னாசி அஜ்மாயீன், இன்னும் மக்கள் அனைவர்களையும் விட என்னுடைய நேசம் அவனுக்கு கிடைக்கும். இப்படி கிடைத்தால் மூமின், இல்லையா மூமின்ல ஈமான், அந்த ஈமான் மூமின் ஈமானுடைய அந்த இதிலே பூர்த்தி என்பது கிடையாது. இதை சொன்ன உடனே உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாம் செய்கிறேன், ஆனால் என்னுடைய உயிரை நான் நேசிக்கிறேன். சொன்னார்கள், இல்லை, என்னுடைய உயிரை நான் நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் மூமினாக முடியாது. யாருக்கு சொல்லுகிறார்கள்? ஹலீஃபா உமருல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் முடியாது. அதற்கு பிறகு சொன்னார்கள், யார சொல்லலாம், என்னுடைய உயிரை விட நேசிக்கிறேன் உங்களை, அல் ஆனயா உமர் என்ற ஒரு பதிலை மட்டும்தான் சொன்னார்கள் யார சொல்லலாம், என்னுடைய உயிரை விட நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அல் ஆனயா உமர், இப்பொழுதுதான் உமர் நீர் உன் மூமின், உயிரை விட நீர் என்னை நேசிக்க வேண்டும், அல் ஆன்யா உமர், இப்பொழுதுதான். ஆக ஈமானினுடைய அடித்தளம், ஈமானுடைய இருப்பிடம் என்பதே கல்பு. எனவே அந்த கல்பிலே இஸ்திகஃபாரை நாங்கள் செய்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மஹப்பத் என்பது ஈமானுக்கு ஒரு அடித்தளமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்கிறேன். இன்று மேற்குலக நாடுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி திருத்தி கதைகளும் அவைகளும் வேறு வேறு பிரச்சனைகளும் இன்று எழுப்பிக்கொண்டு
எங்கெங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீதுகளிலே ஏதாவது ஒரு ட்ரம்ப் ஒரு துரும்பு கிடைக்கிறதோ அதை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்த முடியுமான அளவுக்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் வல்லாஹு முத்துமின் ஊரிகி, யார் வாயால் ஊதி அணைக்க நினைத்தாலும் கூட அல்லாஹ் அவனுடைய அந்த ஒளியை அந்த நூரை அவன் பூர்த்தியாக்கி வைப்பான். யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்கள் மனிதர்கள், எங்களமாய் மனுஷர் தான், அப்படித்தான், இப்படித்தான், யார் என்ன சொன்னாலும் அல்லாஹிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நெருக்கமானவர்கள். அவர்களை விட நெருக்கமானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. பெரியோர்கள், நாதாக்கள், வலிமார்கள் திருக்குர்ஆனிலே ஒரு ஆயத்துக்கு அர்த்தம் சொல்வார்கள். சாதாரண அவர்களுக்கு தஃப்சீர்களே பார்க்க முடியாத ஒரு அர்த்தம் வலிமார்கள் சொல்லக்கூடிய அர்த்தம், நாதாக்கள் மஷாயிகுமார்கள் சொல்லக்கூடிய அர்த்தம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அந்தஸ்தை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரத்திலே சொல்லுகின்றான். சூரத்துல் முல்க், ஃபலம்மா ரஅவுஹு ஸுல்ஃபத்தன் சீஅத் வுஜூஹுல் லதீன கஃபரு வகீல ஹாதல் லதீ குந்தும் பிஹி தத்தஊன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருக்கம் அல்லாஹ்வோட எப்படி இருக்கும்? சூரத்துல் முல்க் வருது. ஃபலம்மா ரஅஹு, அந்த மறுப்பாளர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை பற்றி குறை கூறிக்கொண்டு, அவர்களுடைய அந்தஸ்தை குறைத்து கொண்டு மறுத்து கொண்டு இருந்தவர்கள் எல்லாம் நாளை மறுமையிலே ஃபலம்மா ரஅஹு ஸுல்ஃபத்தன், ஸுல்ஃபத் என்று சொன்னால் மிக நெருக்கம் சொல்வார்கள் இல்லையா, அதாவது மண் போட்டாலும் மண் உலாது என்று சொல்வாங்க இல்லையா, காத்து போகிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியான ஒரு நெருக்கம் ஜுல்ஃபத்துன்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். சொல்லுவாங்க சாதாரண கூட்டத்தை சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவாங்க, மா கூட்டமாக கூட்டம், மண் போட்டாலும் மண் உலாது அப்படின்னு சொன்னால் மேலேருந்து மண்ணை போட்டால் அந்த மண் பூமியில் உலாது, அந்த அளவுக்கு நெருக்கம் எல்லோருடைய தலையிலையும் தோல்லையும் தான் உலும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு வசனம், பாவிக்கக்கூடிய அல்லாஹ் பாவிக்கக்கூடிய வசனம் ஜுல்ஃபத், ஒரு சொல் ஜுல்ஃபத். ஃபலம்மா ரஅஹு ஸுல்ஃபத்தன், அந்த நெருக்கத்தை அவர்கள், இது வலிமார்கள் சொல்லக்கூடிய நாதாக்கள், மாரிஃபாவுடைய எல்மு இருக்கக்கூடியவர்கள் தரக்கூடிய கருத்து, அந்த நெருக்கத்தை பார்த்தவுடன் சீஅத் வுஜூஹுல் லதீன கஃபரு, மறுத்து கொண்டிருந்தார்களே அவர்களுடைய முகங்கள் எல்லாம் அப்படியே, அந்த சீஅத் என்று சொன்னால் அதற்கு என்ன சொல்வது, அதற்கு அதாவது அப்படியே இழிவானதாக, அப்படியே ஒரு அந்த முகத்தில் சொல்லுவாங்க இல்லையா அது ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி, அப்படியே அந்த எல்லாத்தையும் இழந்த ஒரு நிலைக்கு அந்த முகங்கள் போயிடும். வகீல ஹாதல்லதி குந்தும் பிஹி தத்தஊன், அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருக்கம் அல்லாஹ்விடத்தில் பார்த்தோன்னே கேட்பாங்க, இவ்வளோ பெரிய மனுஷனா, இவ்வளோ நெருக்கமாக இவருக்கு. அப்போ சொல்லப்படும் வக்கீல், அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லப்படும் ஹாதல்லதி குந்தும் பிஹி தத்தவுன், இவருடைய விஷயத்தில் தான் நீங்கள் துனியாவில் ஃபைட் பிடிச்சிங்க, அவர் அப்படி இவர் எப்படி அவர் எப்படி இவர் எப்படின்னு ஃபைட் பிடிச்சவர் இவர் தான். இப்போ எங்கே இருக்கிறார் பார்த்தீங்களா, குர்ஆன் சொல்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிஅராஜுடைய அதாவது ஒரு ஹதீதிலே வருகின்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விஷயங்களை விரும்பினார்கள், மூன்று விஷயங்களை அவர்கள் மிக நேசித்தார்கள். முதலாவது அஸ்ஸலாத், அதாவது சொன்னார்கள் அவர்கள் தொழுகை, குர்ரத்து ஐனி விஸ்ஸலாஹ், தொழுகை இருக்கிறதே நேரத்தில் தொழுகிற அந்த தொழுகையில் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கு என்று சொன்னார்கள். பெண்களை அவர்கள் விரும்பினார்கள், வாசத்தை அவர்கள் விரும்பினார்கள். மூன்று விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக விருப்பமானது. ஒன்று வாசம், அத்தர் பூசுறம் இல்லையா, இன்றைக்கு நாங்கள் சபைகளில் சிலவங்களுக்கு அத்தர் பிடிக்காது, போனால் சொன்னாங்களே ஆ எனக்கு பூசாயிங்க எனக்கு மண்டை குத்தும் அப்படின்னு, அவருக்கு ரசூல்லாவுடைய சுண்ணத்தும் இல்லை ரசூல்லாவுடைய மஹப்பத்தும் இல்லை, சொல்லார் எனக்கு அலர்ஜிக் பூசாதீங்கோ, இல்லாட்டி எனக்கு மண்டை குத்துமிடுவார் பூசாதீங்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய ஒன்று வாசனை, அதிலும் அவர்கள் கஸ்தூரியை மிக விரும்பினார்கள். இரண்டாவது பெண்களை விரும்பினார்கள், மூன்றாவது தொழுகையிலே தன்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கின்றது என்று சொன்னார்கள்.
இதை வைத்து இன்று மேற்குலகவாதிகள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை மிக விரும்பினார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு பெண் பித்தன் என்ற ஒரு கதை இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எழுப்பப்படுகிறது. நஊது பில்லாஹ், வார்த்தையை சொல்வதற்கும் கூடாது எங்களுக்கு. ஆனால் விளக்கத்துக்காக வேண்டி சொல்கிறேன், ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பெண்களை நான் விரும்புகிறேன் என்று? முன்னால் சொன்ன ஹதீஸ், ஹத்தா அகூனா ஹப்ப இலைஹி, நான் அவனால் நேசமாகும் வரை, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், மூமினாக வேண்டும், பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த உலகத்திலே நல்லவர்களாக அவர்கள் வாழ வேண்டும், நாளை மறுமையிலே அவர்கள் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும், சொர்க்கத்திலே அவர்கள் சேர்க்கப்பட வேண்டும். மியராஜுடைய விஷயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உரீத்து அஹ்லன் நாரி ஃபரஐது அக்ஸர் அஹ்லிஹா அன்னிசா. மேராஜுடைய லைலத்த உஸ்ரியபி, என்னை அந்த மேராஜுடைய இரவு இரவிலே நான் மேராஜ் சென்ற நேரத்திலே ரஐத்து உரி, அதாவது உரீத்து அஹ்லன் நார், அந்த நரகத்தை அவுக்கமா கால அலை இஸ்லாத்து வஸ்லாம், நரகத்தை எனக்கு காட்டப்பட்டது. ஃபரஐது அக்ஸர் அஹ்லிஹா அன்னிசா, நான் அதிலே அதிகமானவர்களை பெண்களாக கண்டேன். யக்ஃபுர்ன, யக்ஃபுர்ன மாறு செய்யக்கூடிய. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யக்ஃபுர்ன பில்லா, யா ரசூலல்லாஹ், யக்ஃபுர்ன பில்லா, அல்லாஹ்வை கொண்டு மாறு செய்தவர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல் யக்ஃபுர்ன அஷீரத்தஹுன்ன, அவர்களுடைய கணவன்மார்களுக்கு மாறு செய்ததினால் அவர்கள் நரகத்திலே நான் அதிகமானவர்களாக கண்டேன். இந்த ஹதீதுக்கு வியாக்கியானம் சொல்லக்கூடிய நேரத்திலே கிரந்தங்களிலே எழுதுகிறார்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெண்களும் இதனை விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் சொல்லுகிறேன். ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு பக்கத்திலே வரக்கூடிய நேரத்திலே அந்த கணவனுடைய வாயிலே வந்து வரக்கூடிய வாடை இருக்கின்றதே, அது ஒரு துர்நாற்றமாக இருக்கும் என்று சொன்னால், அந்த பெண் அந்த கணவனை பார்த்து உங்களுடைய வாயிலே இருந்து வரக்கூடிய வாடை துர்நாற்றமாக இருக்கின்றது என்று விலகிச் செல்வாள் என்று சொன்னால், அந்த பெண்ணுக்கு 500 சொர்க்கத்துக்கும் 500 வருட தொலைதூரம் ஆக்கப்படும் என்பதாக சொல்லப்படுது. சொர்க்கத்துக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையிலே 500 வருஷ தொலைதூரம் ஆக்கப்படும் அந்த சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ கேட்டார்கள் சஹாபாக்கள், யக்ஃபுர்ன பில்லா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு மாறு செய்யக்கூடியவர்களா? சொன்னார்கள், பல் யக்ஃபுர்ன அஷீரத்தஹுன்ன, அவர்களுடைய குடும்ப, அதாவது கணவன்மார்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள். இப்பொழுது அந்த ஹதீதையும் இந்த ஹதீதையும் லிங்க் பண்ணி பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சொன்னார்கள் பெண்களை நான் விரும்புகிறேன் என்பதற்காக? எதற்காக சொன்னார்கள்? அதிகமான பெண்கள் நரகத்தில் இருப்பதை கண்டார்கள், எனவே அந்த பெண்களுக்கு என்னுடைய அன்பு என்பது செல்லுமாக இருந்தால் அந்த பெண்களை நரகத்திலே இருந்து காப்பாற்ற முடியும். என்னுடைய அன்பு என்பது அந்த பெண்களுக்கு கிடைக்குமாக இருந்தால், என்னை உண்மையான நேசித்த ஒரு பெண் இருப்பாள் என்று சொன்னால், என்னுடைய நேசம் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த பெண் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுவாள், என்னால் ஷஃபாத் செய்ய முடியும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களை நான் விரும்புகிறேன், பெண்களுக்கு என்னுடைய அன்பு அதிகமாக இருக்கும் என்று சொன்னார்கள். எதன் காரணத்தினால்? அவர்களை நரகத்தை விட்டும் உரிமையிடப்படுவதற்காக வேண்டி, நரகத்தை விட்டும் அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி, அந்த பெண்ணினத்தை பாதுகாப்பதற்காக வேண்டிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்களே தவிர, அவர்கள் பெண்ணாசை பிடித்தவர்கள் அல்ல. மஹப்பத்துர் ரசூல், மஹப்பத்துர் ரசூல், அதை கொண்ட நாளை மறுமையிலே அந்த பெண்கள் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அருமையானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஆக நான் எதற்காக இதை சொல்லிக் கொண்டு வருகின்றேன் என்று சொன்னால், சலவாத்தை இரண்டாவதாக தரீக்காக்கிலே வைத்திருப்பதன் காரணம் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஏன்?
அடுத்ததாக நாம் செய்ய போவது இருக்கின்றதே, அது அல்லாஹ்வை நாங்கள் முகம் கொடுக்க போகிறோம். அல்லாஹ்வை நாங்கள் முகம் கொடுக்க போகிறோம். எனவே அந்த அல்லாஹ்வை முகம் கொடுத்து அல்லாஹ்வை எங்களுடைய கல்விலே ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி அந்த உள்ளத்தை நாங்கள் தயார்படுத்துகிறோம். அந்த உள்ளத்தை தயார்படுத்தக்கூடிய நேரத்திலே அந்த அல்லாஹ் அந்த கல்விலே வர வேண்டும் என்று சொன்னால், அவனுக்கு முன்னால் அவனால் நேசிக்கப்பட்ட ஒருவருக்கு அந்த இடம் சுத்தமாக்கப்பட்டு கொடுக்க வேண்டும். இதனால்தான் அல்லாஹு தஆலா எந்த ஒரு நபிக்கும் கொடுக்காத ஒரு மகிமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். எந்த ஒரு நபியின் மீதாவது அல்லாஹு தஆலா நானும் என்னுடைய மலக்குகளும் சலவாத்து சொல்கின்றோம் என்று ஒரு ஆயத்து குர்ஆனிலே கிடையாது. எந்த ஒரு நபியையும் பார்த்து நபியே ரசூலே சிறப்பு பெயர்களை கொண்டு எந்த ஒரு நபியையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அழைக்கவில்லை, பெயர் சொல்லித்தான் அழைக்கிறான். யா இப்ராஹிம், யா நூஹ், யா ஆதம், யா இல்யாஸ். குர்ஆனிலே எந்த ஒரு இடத்திலாவது யா முஹம்மத் என்று வருகிறதா? இல்லை. குர்ஆனிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் நாலே நாலு இடங்களிலே தான் வருகிறது. அது வேறு சம்பவங்களுக்காக வேண்டி முஹம்மத் என்ற வார்த்தை அங்கே பாவிக்கப்படுகிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய நேரத்திலே, அழைக்கக்கூடிய நேரத்திலே, யா ஐயுஹன் நபி, யா ஐயுஹர் ரசூல், யா ஐயுஹல் முஸம்மில், யா ஐயுஹல் முத்தஸிர், இப்படி சிறப்பு பெயர்களை கொண்டுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைக்கின்றானே அவிர யா முஹம்மத் என்று குர்ஆனில் அழைக்கவில்லை. இது எந்த நபிக்கும் கொடுக்கப்படவில்லை. எனவே அல்லாஹ் மதிப்பு கொடுத்த அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்குமா? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்ற அந்த கேட்டகரி, அந்த குழுவிலே நாங்கள் சேருவோமா? நிச்சயமாக சேர மாட்டோம், நிச்சயமாக சேர முடியாது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதக்கூடிய அந்த சலவாத்தை கொண்டு தான் அவர்களுடைய மொஹப்பத் என்பது கிடைக்கும். அதை அல்லாஹ் இன்னும் ஊர்ஜிதப்படுத்துகிறான் குர்ஆனிலே. அல்லாஹ் இன்னும் ஊர்ஜி, அதாவது இன்னும் ஃபேர்ம்லி, இட் இஸ் கன்ஃபர்ம், குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்க, இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்களா, நேசிக்க வேண்டுமா? ஃபத்தபிஊனி, என்னை துயருங்கள், என்னை துயருங்கள், நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யுங்க, நான் என்ன செஞ்சு காட்டினனோ அதை நீங்கள் செய்யுங்க, நான் எதுக்கு உங்களுக்கு அனுமதி தந்தனோ அதை செய்யுங்க. ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் துயருங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், வயஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான். பட் கண்டிஷன், என்னைய துயரணும். என்னைய துயராமல் நான் சொல்கிறத கேட்காம என்னை அவலட்சணப்படுத்திட்டு என்னை அவமானப்படுத்திட்டு போயிட்டு அல்லாஹ்கிட்ட நீங்கள் தௌபா தௌபா செய்ய இயலாது. அல்லாஹ் சொல்கிறான், என்னைய துயருங்கோ, நான் சொல்கிறத கேளுங்கோ, அப்படி கேட்டால் வயஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனும் கிருபையாளனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த கஃபூருன் ரஹீம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அல்லாஹ்வுடைய கிருபையும் உங்களுக்கு வேண்டுமா? அதை கொண்டு அல்லாஹ்வுடைய மஹப்பத் உங்களுக்கு வேண்டுமா? கண்டிஷன், ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் துயருங்கள், என்னை துயருங்கள், என்னை உதாசீனம் செய்துவிட்டு நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய வாசலை தட்ட முடியாது. என்னுடைய மஹப்பத் உங்களுடைய உள்ளத்திலே வராமல் நீங்கள் எந்த அல்லாஹ்வுடைய வாசலையும் நீங்கள் எந்த திக்ரை கொண்டும் தட்ட முடியாது.
எத்தனை தடவை நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் 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 ஊ ஊ எத்தனை தடவை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்தை நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கதவு திறக்காது. அல்லாஹ்வுடைய கதவு திறக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எத்தனையோ விஷயங்களிலே சில விஷயங்களை தன்னை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே சஹாபாக்களை முன்வைத்தார்கள். சொன்னார்கள், அன மதீனத்துல் இல்மு அலியுன் பாபுஹா, நான் அறிவின் பட்டணம் என்று சொன்னால் அதனுடைய தலைவாயில் அலியாக இருக்கும் என்று சொன்னார்கள். நான் அறிவின் பட்டணம், அண்ட் த சிட்டி ஆஃப் த நாலேஜ், த மெயின் டோ இஸ் த அலி. அறிவின் பட்டணம் நானாக இருக்கும் என்று சொன்னால் அதனுடைய தலைவாயில் அலியாக இருக்கும். அப்படி என்று சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் என்னிடத்திலே வருவதற்கு முன்னால் அலியை நெருங்குங்கள். ரலியல்லாஹு தாலான், அலியிடத்திலே நீங்கள் நெருங்குங்கள். உங்களுக்கு ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டுமா, அவரிடத்திலே கேளுங்கள். தலைவாசல் திறக்க வேண்டும். முடியவில்லை என்று சொன்னால் இங்கே வாருங்கள், நேரடியாக என்னிடத்திலே வர வேண்டாம். இதே போன்று எத்தனையோ ஹதீதுகள், எத்தனையோ விஷயங்கள், ஹக்கீகத்து மாரிஃபத்துடைய விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய இடத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முற்படுத்தினார்கள். அவரை நெருங்குங்கள், இல்லை என்று சொன்னால் என்னிடத்தை வாருங்கள். அதே போன்று அல்லாஹ் இடத்திலே செல்ல வேண்டுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவாசல், அல்லாஹ்வின் கோட்டைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவாசல், தலைவாசலை கடந்து நீங்கள் செல்ல முடியாது. மதிப்பாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் தலைவாசல் நூடாக சென்றால் தான் மதிப்போடு செல்ல முடியும். ஜன்னல் வழியாகவும் பின்வாசல் வழியாகவும் செல்ல முயற்சி செய்தால் அது உங்களை கேவலப்படுத்தும். ஆக மஹப்பத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் தான் தரிகாக்கத்தில் இரண்டாவது சலவாத்தை வைத்திருக்கிறார்கள். எனவே இஸ்திகஃபார் செய்வதன் மூலம் சிறிய பாவங்கள், தௌபாவின் மூலம் பெரிய பாவங்கள் அழிக்கப்படும். அழிக்கப்பட்டவுடன் அல்லாஹ்வுக்கு மஹ்பூபான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த உள்ளம் தயாராகும். அந்த மஹப்பத்தை என்று அது ஏற்றுக்கொண்டு விட்டதோ, அந்த உள்ளம் ஏற்றுக்கொண்டு விட்டதோ, அல்லாஹு தஆலாவுக்கு நெருக்கமானவனாக அந்த அடியான் ஆகிவிடுவான். அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தம் என்பது அங்கே கிடைத்துவிடும். அல்லாஹு தஆலாவுடைய ரிதா என்பது அங்கே கிடைத்துவிடும். இரண்டுக்கும் அடுத்ததாக அல்லாஹு தஆலாவுடைய கதவை நாங்கள் தட்டுகிறோம். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கொண்டு தட்டுகிறோம். உள்ளம் தயாராகிவிட்டது. எங்களுடைய ரப்பே, என்னுடைய உள்ளம் தயாராகிவிட்டது, பாவத்தை கழுவிவிட்டேன். இஸ்திகஃபாரை கொண்டு என்னுடைய உள்ளத்தை நான் கழுவி விட்டேன், துப்புரவு செய்து விட்டேன். உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்தை கொண்டு என்னுடைய உள்ளத்தை நான் தயார்படுத்தி விட்டேன். யா அல்லாஹ், இப்பொழுது உன்னுடைய கதவை திறந்து விடுவாயாக என்று அவனுடைய லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவிலே நாங்கள் தட்டுகிறோம். அஃதல் மா குல்து அனவன் நபியூன மின் கப்லி, லா இலாஹா இல்லல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானும் எனக்கு முன்னுண்டான நபிமார்களும் சொன்னவற்றிலே கலிமாக்களிலே மிகவும் சிறந்தது லா இலாஹா இல்லல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் மிகவும் சிறப்பான கலிமா. இதைத்தான் திக்ராக வைத்திருக்கிறார். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா இருக்கிறதே, எத்தனை எழுத்துக்கள் இதிலே இருக்கிறது? மூன்றே மூன்று எழுத்துக்கள் தான். அரபி அச்சரத்திலே இருக்கக்கூடிய 28 எழுத்துக்களிலேயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 எழுத்துக்கள் தான் இதில் இருக்கிறது. வேறு எந்த எழுத்தும் இல்லை. அலிஃப், லாம், ஹா, இந்த 3 எழுத்தை தவிர வேறொரு எழுத்து இதில் இல்லை. லா, லாம், அலிஃப், இலா, அலிஃப், லாம், ஹா, இல்லா, அலிஃப், லாம், அலிஃப், அல்லாஹ், அலிஃப், லாம், லாம், ஹா, வேறு எழுத்து இதிலே இல்லை. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அங்கே வருகிறது. லா இலாஹா இல்லல்லாஹில் 12 எழுத்து,
முஹம்மதுர் ரசூலுல்லாஹில் 12 எழுத்து, மொத்தம் 24 எழுத்துக்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவிலே ஒரு மனிதன் ஒரு நாளை அவன் நகர்த்துவான் என்று சொன்னால், ஒவ்வொரு மணித்தியாலமும் அந்த ஒரு எழுத்துக்கு பகரமாக அவனுடைய கலிமாவுடைய வாழ்க்கையாக நகரும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தை சொல்லக்கூடிய நேரத்திலே எங்களுடைய உதட்டு எல்லா அச்சரங்களையும் நாங்கள் எல்லா அந்த கன்சென்ட்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்களை நாங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் எங்களுடைய நாக்கு, எங்களுடைய பல்லு, எங்களுடைய உதடு எல்லாம் வேலை செய்யும். ஆனால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே உள்ளே தான் வேலை நடக்குமே ஒழிய வெளியே வேலை இல்லை. உதட்டை அசைக்காமல் சொல்லலாம், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். உதட்டுக்கு வேலை இல்லை, வெளிரங்கத்துக்கு வேலையே இல்லை. இந்த உலகத்திலே எதை எடுத்துக்கொண்டாலும், நாதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கீதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, காற்றினுடைய சலசலப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, கடலினுடைய அலையை எடுத்துக்கொண்டாலும் சரி, சொல்லும் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். கடலோரத்தில் நின்று கேட்டு பாருங்கள், கடலோரத்திலே நின்று கடற்கரைக்கு பக்கத்திலே இருக்கிறீர்கள், கேட்டு பாருங்கள் அலை அடிக்கக்கூடிய நேரத்தில் எப்படி அடிக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். ஏழு சுரங்கள் ஒரு ராகம் என்று சொல்வார்கள் தமிழிலே. ஏழு சுரங்கள் ஒரு ராகம் என்று சொல், என்ன ஏழு சுரங்கள்? மியூசிக்கல் நோட்ஸ், மியூசிக்கல் நோட்ஸ் தான் ஏழு சுரங்கள். மியூசிக்கல் நோட்ஸ் எத்தனைங்க? ஏழு இல்லையா? இங்கிலீஷில் என்ன டோ ரீமோ அப்படின்னு வரும், ஆனால் தமிழ் எடுத்தால் ச ரி க ம ப த நி. ச ரி க ம ப த நி. திருப்பி சொன்னால் நீ த ப ம க ரி சா ச ரி க ம ப த நி. ஆ, நீ த ப ம க ரி சா. ச ரி க ம ப த நி எடுத்து பாருங்க. ச ரி க ம ப த நி நீத ப ம க ரி ச லா இலாஹ இல்லல்லாஹ். மியூசிக்கல் நோட்ஸ். எந்த கீதத்தை எடுத்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹை தவிர்த்த ஒரு கீதம் இல்லை. இந்த ஏழில் தான் அமையணும். லா இலாஹ இல்லல்லாஹுக்கு நீங்கள் சாதாரண நோட்ஸ் போட சொல்லுங்க பாப்போம். நோட்ஸ் மியூசிக்கல் நோட்ஸில் போட சொன்னால் சங்கீத வித்வான்கள் போடுவார்கள் ச ரி க ம ப த நி. அதுக்கு ஒரு ராகத்தை சொல்வார், கல்யாணி ராகம், அந்த ராகம், இந்த ராகம் என்று ஒரு ராகத்தை சொல்லி சொல்லுவார்கள். ஆனால் வரக்கூடியது அந்த ஏழு சரிகம் அந்த சுரங்கள் தான். இந்த ஏழும் இந்த மூன்றிலே அடக்கம், மாற்றமில்லை, மாற்றமே இல்லை. அருமையானவர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, ஆக மனிதனுடைய அந்த கல்வி என்பது இருக்கிறதே, கடைசியாக தட்டக்கூடிய கதவு தான் அல்லாஹுடைய கதவு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கதவு. மூன்றாவதாக வைத்தார்கள். எப்பொழுது அந்த கதவு திறக்கப்பட்டு விட்டதோ அந்த நேரத்திலே அந்த மூமினுடைய அந்த கல்பாகிறது ஒரு மூமினுடைய கல்பாகவும் அது அல்லாஹுடைய அரிஷாகவும் மாறிவிடும். இதைத்தான் தரிகாக்கள் செய்தார்கள், இதைத்தான் தரிகாக்குடைய மஷாயிகுமார்கள் எங்களுக்கு சொல்லித்தந்தார்கள். நாங்கள் நினைக்கிறோம் இன்னும் ஒன்றை எடுத்துக்கொண்டால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கின்றதே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவிலே நாங்கள் இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறோம். சில ஜலாலியா ராத்திரிகளிலே இல்லல்லாஹ் வருகிறது, சில நம்ம நக்ஷபந்தியா ராத்திரிகளிலே ஹூ ஹூ என்று வருகிறது, அல்லாஹ் அல்லாஹ் என்று வருகிறது, ஆஹ் ஆஹ் என்று வருகிறது. இதில் எதை எடுத்துக்கொண்டாலும் இது திக்ரு தான், திக்ரு தான் இது. இதில் எந்தவித மாற்றம் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதும் திக்ரு தான், இல்லல்லாஹ் என்பதும் திக்ரு தான், அல்லாஹ் என்பதும் திக்ரு தான். அல்லாஹ் என்பது அவனுடைய திக்ருல் ஜலாலா, திக்ருல் ஜலாலா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் துண்டு துண்டாக உடைத்தாலும் கூட அதுவும் திக்ரு தான்.
அதைத்தான் நாங்கள் எங்களுடைய ஷாதிரியா தரிக்காகவே செய்கிறோம். அல்லாவிலே அல்லாஹ் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், அதற்கு பிறகு என்ன செய்கிறோம்? ஆஹ் ஆஹ் ஆஹ். நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டு லாமையும் எடுத்துடுறோம், அலிஃபையும் ஹேவையும் சேர்க்கிறோம், ஹாவையும் சேர்க்கிறோம். அந்த மனிதனோர் அதை செய்து வரக்கூடிய நேரத்திலே, ஆஹ் ஆஹ் என்று செய்து வரக்கூடிய நேரத்திலே, அவன் வியாதியஸ்தனாக இருக்கக்கூடிய நேரத்திலே, ஒரு மனிதன் வியாதியோடு இருக்கிறான், மேலெல்லாம் வருத்தமாக இருக்கிறான், நாம் சாதாரணமாக படுக்கக்கூடிய நேரத்திலே ஒரு 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 சைடாக படுத்து மறு சைடுக்கு நாங்கள் திரும்பக்கூடிய நேரத்தில் சாதாரணமாக திரும்பி விடுவோம், வெரி ஸ்பீட், வேகமாக திரும்பி விடுவோம். ஆனால் வியாதியிலே இருக்கக்கூடிய திரும்பக்கூடிய நேரத்திலே ஆ என்ற ஒரு வார்த்தையோடு என்ன செய்வான்? திரும்புவான். ஆஹ் ஆஹ் என்ற திக்ரை அவன் செய்து பழக்க உள்ளவனாக இருந்தால் அந்த நோயிலேயும் கூட அவன் திரும்பக்கூடிய நேரத்திலே ஆஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே, அவனுடைய உள்ளத்திலே அல்லாவை திக்ர் செய்கின்றேன் என்ற நியத்து வரக்கூடிய நேரத்திலே, அந்த நோயிலேயும் அவன் சொல்லக்கூடிய ஆஹுக்கு அல்லாஹு தாலா நன்மையை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். இதைதான் மஷாஹிமார்கள் சொல்லி தந்தார்கள். இது வேற புதிதாக காணப்பட்டதோ? வஇம்மின் ஷையின் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி, நீ நல்லவனாக இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, நோயிலே இருக்கிறாயா உனக்கு ஏலாதா? வஇம்மின் ஷையின் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி, நோயாளியாக இருக்கிறாயா ஆஹ் என்று சொல்லு. அதுவும் முன்னால் சொல்ல முடியாதா? ஹூ என்று சொல்லு. ஹூ அல்லாஹுக்கு அடுத்த வார்த்தை ஹூ, ஹுவ ஹுவதான் ஹூ, அதை சொல்லு. இந்த ஆயத்திலே நீ அடங்கி விடுவாய். வைமின் ஷையின் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, இந்த திக்ரிலே நீ அடங்கி விடுவாய். இதை தான் எங்களுக்கு மஷாயிஹ்மார்கள் சொல்லி தந்தார்கள், தரீக்காக்களை ஏற்படுத்தினார்கள். குர்ஆனுடைய ஆதாரத்தை கொண்டு, ஹதீதனுடைய ஆதாரத்தை கொண்டு எங்களுக்கு என்ன செய்தார்கள்? இதனை சொல்லி தந்தார்கள். எதை எடுத்துக்கொண்டாலும் லா இலாஹ இல்லல்லாஹ்விலே அடக்கம், சலவாத்திலே அடக்கம், இஸ்திகஃபாரிலே அடக்கம். இஸ்திகஃபார் என்பது உள்ளத்தை ஆரம்பத்திலே லேசாக கழுவுவது, சலவாத் என்பது கொஞ்சம் அந்த இடத்தை கண்ணியமாக்கி கொள்வது, மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய அரிஷாக அதனை ஆக்குவதற்கு அந்த திக்ரை கொண்டு நாங்கள் அதனை தட்டி அதனை ஆக்கிக் கொள்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இந்த பழக்கம் மஷாயிஹ்மார்கள் தந்த பழக்கம் இருந்ததினால்தான் நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய அப்பாமார்கள், வாபிச்சாமார்கள் எல்லாம் சீரும் சிறப்புமாக வாழ்ந்தார்கள். கோடான கோடி சொத்துக்களை எல்லாம் இந்த நாட்டிலே அவர்கள் சம்பாதித்தார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய திக்ரு இருந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சலவாத் இருந்தது, மஷாயிஹ்மார்கள் சொல்லி தந்த அந்த 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 வார்த்தை, அந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். செல்வந்தர்களாக இருந்தார்கள், சீரும் சிறப்புமாக இருந்தார்கள். எங்களுடைய அப்பா துபாயில் போயிட்டா சன்பதிச்சார், யாராவது சொல்லுங்க பாப்போம். இங்கே இருக்கிறவங்க, இந்த சபையில் இருக்கிற யாராவது உங்களோட அப்பா துபாயில் மிடில் ஈஸ்டில் போயிட்டு சம்பாதிச்சவங்க யாராவது இருக்கிறீங்களான்னு சொல்லுங்க பாப்போம். இல்லை, சவுதியில் போயிட்டு சம்பாதிச்ச யாராவது இங்கே இருக்க இந்த சபையில் இருக்கிறவங்களுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்களா? இல்லை. அவங்க கல்யாணம் முடிக்கலையா, வாழ்க்கை வாழலையா, புள்ள பெறலையா, இந்த நாட்டில் வீடு கட்டலையா, இந்த நாட்டில் செல்வ சீமான்களாக சீரும் சிறப்புமாக வாழலையா? ஏன் எங்களுக்கு மட்டும் துபாய்? ஏன் எங்களுக்கு மட்டும் மிட்லீஸ்ட்? ஈமானின் உறுதி அங்கே இருந்தது, ஈமானின் உறுதி இங்கே இல்லை. காரணம், நல்லோர்கள் வல்லவர்கள் சொல்லித்தந்த பாதை மறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பாதையை நாங்கள் மறந்து கொண்டிருக்கிறோம், தேவையில்லை என்கிறோம், அது தேவையில்லை என்கின்றோம், அல்லாஹ் மட்டும் இருந்தால் போதும் என்கின்றோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையில்லை என்கின்றோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் இந்த உலகமே இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூறானத்துடைய ஒரு பகுதியை, ஒரு ஒரு விஷயம், ஒரு ஒரு துளியை ஒவ்வொரு மனிதனிலையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால் தான் ரசூல் சல்லா, அதனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எந்த ஒரு படைப்பையுமே அவன் சிறப்பான படைப்பு என்று சொல்லாமல் மனிதனை மட்டும் அல்லாஹ் சொல்லுகின்றான். வலக்கது கர்ரமனா பனி ஆதம், என்ன காரணம்? இதை கொண்டு
நாங்கள் உடுக்கக்கூடிய உடுப்பை கொண்டா, போடக்கூடிய தொப்பியை கொண்டா, போடக்கூடிய கண்ணாடியா, அல்லது கட்டக்கூடிய ரிஸ்ட் வாட்சா, அல்லது இந்த மோதிரமா, இதை கொண்டு அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தினா, வலக்கது கரம்னா பனி ஆதம், நூறா நூறே முஹம்மதியா அந்த மனிதனில் இருக்கிறது. நூறே முஹம்மதியாவை வைத்திருக்கிறேன் அதிலே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து வைத்தது அவர்களுடைய பிச்சளங்கள் கியாமம் வரைக்கும் அந்த நூறே முஹம்மதியா இருந்து கொண்டே இருக்கும். அதனால் அந்த மனிதன் சங்கையானவன். வலக்கது கரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாங்கள் சீரும் சிறப்புமாக ஆக்கிறோம். காரணம் ஹக்கீகத்தே முஹம்மதியா, நூரே முஹம்மதியா அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்குள்ளேயே நூரே முஹம்மதியா இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி அந்த நூரே முஹம்மதியாவுடைய அந்த தாத்தை நீ வெறுக்க முடியும், வெறுத்து விட்டு போக முடியுமா? அல்லாஹிடத்தில் நிச்சயமாக முடியாது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகள், மஷாயிகுமார்கள் சொல்லித்தந்த அந்த முறை என்று எங்களுடைய வாழ்க்கையிலே திரும்பவும் வருகின்றதோ, எங்களுடைய வாழ்க்கையிலே சுபீட்சம் பெறும், எங்களுடைய வாழ்க்கையிலே சுபீட்சம் பெறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் மறந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க பெரியார்கள், இந்த ஊர் என்பது சாதாரண ஊர் அல்ல. ஷாதுலியா தரீக்காவுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய அந்த ஊர், ஷாதுலியா தரீக்காவுடைய அந்த மகோன்னதங்கள், அதோடைய மகாத்மியங்கள் மறக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தாலா என்றுமே, ஆனால் நாங்கள் நினைக்கக்கூடாது, சாதாரணமாக கூட்டம் குறையக்கூடிய நேரத்திலே நாங்கள் எல்லாம் அப்படி வீக்காகி விட்டோம் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பதா அல் இஸ்லாமு கரீபா வசயூது கரீபா ஃபதூபா லி அஹலில் குரபா. இந்த ஹதீதோடு நான் என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பதா அல் இஸ்லாமு கரீபா, இஸ்லாம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே கொஞ்சம் பேர்களை கொண்டு ஒரு வெரி ஸ்ட்ரேஞ்சாகத்தான் ஆரம்பிச்சு. அதே மாதிரி கரீபாக ரொம்ப ஏழையாக ரொம்ப நொந்து போயிட்டு கொஞ்சம் பேர்களை கொண்டு தான் மிஞ்சும் அந்த இஸ்லாம். மற்றவங்க எல்லாம் இருப்பாங்க, தொப்பி போட்டிருப்பாங்க, சட்டை போட்டிருப்பாங்க, ஜுப்பா போட்டிருப்பாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, தொழுவாங்க, எல்லாம் செய்வாங்க. எப்படி இருக்கும் அவங்களோட ஈமான்? வில்லிலிருந்து பறந்து செல்லக்கூடிய அம்பை போன்று அவர்களுடைய ஈமான் என்பது பறந்து செல்லும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலையிலே மூமினாக இருப்பான், மாலையிலே மாறிவிடுவான். மாலையிலே மூமினாக இருப்பான், காலையிலே மாறிவிடுவான். வில்லிலே இருந்து பாயக்கூடிய அம்பை போன்று மனிதனுடைய கல்விலே இருந்து ஈமான் என்பது பாய்ந்து பறந்துவிடும். அந்த நேரத்திலே இஸ்லாத்தின் உண்மை இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர்கள் தான். எப்படி ஆரம்பித்ததோ அதே போன்று தான் இருக்கும். ஃபத்தூபா லி அஹலில் குரபா, அந்த கொஞ்சம் பேர்களுக்கு சுபசோபனம் உண்டாகதாக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நாங்கள் கொஞ்சம் பேர்கள் என்பதிலே யாரும் அசந்து விட வேண்டாம். அவர்கள் வெற்றியாளர்கள், அல்லாஹு தாலாவுடைய கூட்டத்தினர்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீங்கள் போயிட்டு பாருங்க பார்க்க, நாளைக்கு ஒரு இங்கே ஒரு இங்கே ஒரு ஹதீஸ் மஜ்லிஸ் வைங்க, ஒரு ஹதீஸ் மஜ்லிஸ் நீங்கள் வைங்க, அதே நேரத்தில் பீச்சில் கடலோரத்தில் போயிட்டு ஒரு மியூசிக்கல் ஷோ ஒன்று வச்சு பாருங்க பார்ப்போம், கூட்டம் எங்கே வருதுன்னு பார்ப்போம். எங்கே கூட்டம் வரும்? ஹதீஸ் மஜ்லிஸுக்கு வருமா, மியூசிக்கல் ஷோவுக்கு போகுமா? சந்தேகமே இல்லை, மியூசிக்கல் ஷோவுக்கு தான் போகும். அதனால் மியூசிக்கல் ஷோவுக்கு கூட்டம் கூடன்றனா அது நல்ல வழியா சொல்லுங்க பாப்போம். மியூசிக்கல் ஷோவுக்கு கூட்டம் கூட, 10,000 மேலே ஸ்டாட்டிஸ்டிக், அடுத்த நாள் சொல்ல சுமார் 10,000 மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டார்கள். இங்கே ஹதீஸ் மஜ்லிஸ் அஜ்வதான்ஸா பேசினாங்களாம், 10 இல்லை. அதனால் மியூசிக்கல் ஷோ நல்லதா? இல்லை. மயங்கிரானாம் ஃபத்தூபாலி அஹலில் குரபா, கொஞ்சம் பேர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த சுபசோபனத்தை தந்திருக்கின்றான். அந்த கொஞ்சம் பேர்கள் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் சஹாபாக்களும் உண்மையான வலிமார்கள், மஷாயிகுமார்கள், சாதாத்துகள் காட்டிய உண்மையான வழியிலே நடக்கக்கூடிய நம்மை போன்ற மக்கள். எனவே அந்த வழியிலே நாங்கள் நடப்போம் என்று சொன்னால், அந்த இஸ்திகஃபாரையும் சலவாத்தையும் அந்த அல்லாஹ்வுடைய அந்த திக்ரலையும் நாங்கள் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லியதை போன்று எங்களிலே இருந்து அழிந்த சொத்துக்களை எங்களுக்கு திருப்பி தருவான், எங்களிலே இருந்து அழிந்த எங்களுடைய உயிர்களை அல்லாஹு தாலா எங்களுக்கு மீண்டும் பல உயிர்களை எங்களுக்கு தருவான், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. மீண்டும் ஒரு சீதேவித்தனமான வாழ்க்கையும் சுவீட்சமான வாழ்க்கையும் எங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த நிகழ்ச்சியின் நாயகராகிய குத்புல் அக்பர் அல் கௌதுல் அஷ்ஹர் சையீதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி
ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பரக்கத்தினால் அல்லாஹு தஆலா இந்த ஊருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் மேலும் இந்த ஊர் மக்களையும் யார் யாரெல்லாம் நம்பி இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் செல்வமும் செழிப்பும் நிறைந்த வாழ்க்கையும் கொடுத்து இந்த உலகத்திலே அவர்கள் முத்தகீன்களாக வாழ்ந்து மறைவதற்கும் நாளை மறுமையிலே நபிமார்கள் சித்தீக்கீன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்களோடு ஒன்று சேர்த்து மேலான ஜன்னத்தை ஃபிர்தௌஸையும் கடந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்ல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் கடந்து அல்லாஹ்வுக்கும் முகர்ரபீன்கள் என்ற ஒரு கூட்டம் இருப்பார்களே அந்த கூட்டத்திலே நம் அனைவர்களும் அல்லாஹ் தஆலா சேர்த்தருள்வானாகவும் வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.